வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, காட்டூருங்கிற ஏரியா, அதாவது தாராபுரம் பக்கத்தில் காட்டூருங்கிற பகுதியில் சுவிட்சர்லாண்டோட விண்டுமில் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். லைவாக பார்க்கலாங்கிறதுக்காக லொக்கேஷனுக்கே வந்திருக்கோம். சரியா, இது இந்த விண்டுமில்லோட கம்பெனி எதுன்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாண்ட். ஓகேவா? ஒரு நாளைக்கு எவ்வளோ பவர் ஜென்ரேஷன்? 1500 கிலோவாட். வாங்க, விண்டுமில்லோட ஹைட்டு எப்படின்னு நீங்களே பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா விண்டு, அதாவது காற்று மூலிமா கரண்ட் ஜென்ரேட் ஆகுது. எப்போ கட்டமைப்புன்னு பார்த்தீங்கன்னா 2008. ஆமாங்க. சரிங்க சார், இதில் ஒரு நாளைக்கு வந்து எவ்வளோ கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க? ஒரு நாளைக்கு வந்து மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்கு வந்து 1500 கிலோவாட் வரைக்கும் ப்ரொடியூஸ் ஆகுதுங்க. சரிங்க, பேஸ்ட் ஆன் விண்டு தான். சரிங்க சார், இது இப்போது ரொட்டேட் ஆகுது இல்லைங்களா, இது எங்கே பவர் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க, அந்த டீட்டெயில் எழுதுறீங்களா? இல்லை, அதான் அந்த சைடு உங்களுக்கு பவர் ஜங்ஷன் இருக்குது, இங்கே ரொட்டேட் ஆக அதோட பவர் கன்சம்ப்ஷன் அங்கேயே உங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். ஓகே. சரிங்க சார், இதோட டயாமீட்டர் எவ்வளோன்னு தெரியுங்களா? டயாமீட்டர் எவ்வளோ? டயாமீட்டர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10 அடி மினிமம். 10 அடி மினிமம், 10 அடி அவ்வளோ இருக்கும். கிலோ வாட்டு 1500 கிலோவாட்டுங்க. போட்டுக்குவார், அதாவது அதிலே போட்டிருக்கு. உயரம் வந்து 200 அடி. 200 அடி. கழட்டு தான் சாமணி, எது வேணும் எதுவும் கழட்ட முடியாது. கழட்டலாம் முடியாது. எத்தனை 1000 போல்ட் இருக்குது. இது எப்படிங்க, உள்ளே எவ்வளோ ஆழம் தோண்டியிருப்பாங்க கீழே? இது 15 அடி கீழே தோண்டினாங்க கீழே. ஆ, கல் போட்டுருக்கலையா? ஆமாங்க, சுத்தியும் அது வரைக்கும் பறிச்சிருக்குது. அந்த அளவுக்கு 1500 மீட்டர் சிமெண்ட்டு, அதுக்கு எத்தனை மழைன்னு ஜல்லியெல்லாம் போட்டுக்கோன்னு பார்த்து. ஓ, இந்த ஃபவுண்டேஷன் கீழே போடுறது மட்டும் 1500 மூட்டை சிமெண்ட்டு பிடிச்சிருக்குது. அப்படியே கொட்டவும் கொண்டு கொட்டை கொட்டை போயிட்டே இருக்கு. அதான் இந்த பெட்டு அணிக்கு இல்லை. ஆமாங்க. 1 அணி உள்ளுக்குள்ள 200 அணி, அந்த பக்கம் உள்ள வெளியில் 200 அணி. ஓ, 400 அணி இருக்கு. 400 அணி. 400 போல்ட்டு. 400 போல்ட். 400 போல்ட்டும் 10 அடி. 10 அடி போல்ட்டு. அப்போ ஒன்றும் நீளம் நீளம் 10 அடி. அகலம் எவ்வளோங்க? அகலம் எவ்வளோ தெரியும்? இல்லை இல்லை, போல்ட் அகலம் அதில் கரெக்டாக தெரியாது. கீழேருந்து நீளம், மேலே ஹைட்டு வந்து 10 அடி, அதாவது கனெக்ட் பண்ணுற இந்த பிளேட்லேருந்து. சரிங்க, இப்போ இது இன்கேஸ் ஏதாவது ரிப்பேர் அடிச்சு பிடிக்கணும், மேலே போகிறதுக்கு வழி உள்ள படி இது, அதான் இதை ஓப்பன் பண்ணி இதுலேயே உள்ள போயிடும். மேலே படியிலேயே போயிடலாம். இது உள்ள வந்து ஃபுல்லாக ஓப்பன் ஸ்பேஸ் தானா? உள்ள ஒயர் வேற ஏதாவது போகுங்களா? இல்லை இதே மாதிரி தான் ஒயர்லாம் போக. ஒயர் இருக்குது, ஏணி இருக்குது. இந்த சுற்றி ரவுண்ட் இருக்குல்ல? ஆமாம், இந்த கலந்தான் இருக்கு. ஓஹோ, இது உள்ள இருக்கா? அது உள்ள இறக்கல் இருந்தது. இங்கே ரெண்டு பேர் கழிச்சு போட்டாங்க. இந்த கணந்தான் இருக்கு. இப்போ இதில் இந்த பக்கத்துக்கு இல்லை, இந்த கணந்தான் இருக்கு. இந்த சுற்றி ரவுண்டு, சுற்றி ரவுண்டு. மாதம் மாதங்களா இதுக்கு வாடகை? மாதம் மாதம் இல்லை, எப்படியும் ஒட்டுக்க முடியுமோ எப்படின்னு தெரியல. இப்போ இது இருந்துச்சுன்னா பக்கத்தில் விவசாயம்லாம் பண்ணுறது சிரமங்கிறாங்க, அப்படிலாம் ஒன்றும் பாதிப்புலாம் இல்லைங்க? அஞ்சாங்கண்ண வீட்டுக்குள்ளே உள்ளே போய் பார்த்தேன். உள்ளே போய் பார்த்தா எப்படி இருக்கும்? அஞ்சாங்கண்ண வீடு தான் இருக்குது. 7 மோட்டார் இருக்குது. ஆ, உள்ளுக்குள்ளே. அப்புறம் அந்த கரண்ட் உற்பத்தி நினைக்கிறாங்க, என்ன அது என்ன பேர் என்ன? டர்பைன். ஜென்ரேட்டருங்களா? ஜென்ரேட்டர். ஜென்ரேட்டர், ஆமாம். அந்த ஜென்ரேட்டர் மாதிரி 7 வீடு உள்ளுக்குள்ளே. பார்க்க தான் இங்கேருந்து சின்னதாக தெரியுது. அப்புறம் அதுக்கு இந்த சங்கில் ஓட்ட தெரியுது இல்லை? ஆமாங்க. அதில் கீழே மேலே ஜாமான் உண்டு. பொருள் போகிறது அந்த சந்தில் தான் போகும். இங்கேருந்து சங்கிலி வரும். சங்கிலி, சங்கிலியில் கட்டி அதுக்கு ஒரு மோட்டார் தனியாக இருக்குது. ஓ, இழுத்துட்டு மேலே போகிறது? மேலே போகிறதுக்கு கீழே இருக்குது.
வேலைகள்லாம் சின்ன வேலைகள்லாம் பெரிய வேலை. அதாங்க இப்போ இதெல்லாம் எப்படி இதை வந்து பிட்டு பிட்டாக கொண்டு வந்து அடிக்கி அடிக்கி மேலே கொண்டு போனதா இல்லை ஒரே தூணும் அப்படியே கொண்டு போன? அந்த அதில் ஒரு அது வரைக்கும் ஒரு பிட்டுங்க, பத்து ஜாயிண்ட் ஒரு பிட்டு பார்த்துக்கோங்க. ஓ இது ரெண்டு பிட்டு, அப்புறம் அது ஒரு தனி ஒரு பிட்டு, மூணு பிட்டு மேலே ஓ. அதே வச்சு உள்ள போல்ட் மாதிரி போட்டுலாம் டைட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி போல்ட் தான் உள்ளுக்குள்ளேயும் அது பெரிய இந்த வண்டி இருக்குது. பாடி பில்டரில் கூட இறக்குவாங்க, இறக்கிறாங்க அப்படி மேலே தான் கொண்டு போகுது. அதுக்கு இந்த இடத்துல நின்று வந்த வண்டி அப்படியே கிரேனாக கூட மாட்டி விட்டு அப்படி மேலே கொண்டு போயிட்டாங்க. மொத்த செலவு வந்து 9 கோடி அங்க கிருஷ்ணம், 9 கோடி ஒன்று. பணம் இருந்தால் நாம் கூட கை மாற்றிக்கலாங்கிறாரு. இதோட 2-3 பேருக்கு கை மாறிடுச்சு. இப்போ 9 கோடி இதுக்கு முதலீடு போட்டு அந்தளவுக்கு வருமானம் உண்டுங்களா? வருமானம் இருந்தாலும் போடுறாங்க. அதான் தான் வருமானம் இல்லாமல் எதுக்கு போய் இதில் 9 கோடி என்ன செலவு பண்ணுறாங்க இதுக்கு? எதுவும் கிடையாது, டீசலா பெட்ரோலா ஒன்றும் இல்லை. கரெக்ட், காற்று அடிச்சா கரண்ட் கரண்ட்டு அதான். அது வந்து 600-600 கோடி அந்த டவரில் வந்து 6 கோடி. இப்போ இங்கேருந்து இங்கே கரண்ட் எடுத்து இங்கேருந்தே தனியாக பிரி சப்ளை சப்டிவிஷனாக நல்லா எல்டி எஸ்டி எல்லாம் இங்கேயே பிரிஞ்சுக்கலாம். அங்கேருந்து கரண்ட் ஆஃபீஸ்லேருந்து நேரம் இங்கே வரும் கரண்ட். அதில் ஸ்டார்ட் ஆகி நம்ம ரிட்டர்ன் போயிட்டே இருக்கும். ஒவ்வொரு இதுக்கு இதுக்கிட்டையும் இது இருக்கும், டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கும். இது ஒரு இந்த லைன் வடக்கு வருது பாருங்க. ஆமாம், 6 லைன் வருது. ஆமாங்க, மேலத்து 3 லைன் இதோட மேக் இருக்கிற காத்த அடிக்குது. கிழவத்து 3 லைன் அந்த காத்திலேருந்து இதில் அது அந்த சைடு இருக்கிறது. ஆட ஓ அப்படி, அது அங்கே தான் அந்த இடத்துல பிரியுது. அதோட பிரியுது பார்த்தீங்கன்னா இதில் வந்து அதில் ஒரு 50-60 காத்தாடி இருக்குது. எந்த சைடு? அந்த பக்கம். அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 50-60 காத்து, 100 காத்தாடி இருக்குது இந்த கம்பியில் போகிற கரண்ட் இதுலேயே. ஓ, இப்போ எல்லா காத்தாடிக்குமே டெய்லியும் காலையில் எங்கேயும் வந்து ரீடிங் எடுத்து ரெண்டு பேரும் வருவாங்க. 24 மணி நேரத்துக்கு ரீடிங் எடுப்பாங்க. நீங்கள் கம்பெனிக்காரன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் ரீடிங் எடுப்பாங்க. நான் என் தக்கம் எடுத்துகிட்டு போயிடுவேன். இவர் இபி கார், இவர் இவரோட தேவைக்கு எடுத்து ரெண்டு பேரும் எடுத்தீங்கன்னா கால்குலேட்டர் பண்ணி பார்த்தா ஒரே மாதிரி இருக்கணும். ஹெச்சு கம்மியாக வந்து அப்போ ஏஹெச்சு வந்து நீஹெச்சு வந்துங்கிறது அது கேள்வி வந்து வந்துடும். அது பார்க்காம விட்டாங்கன்னா யார் ஒரு சில பசங்க ஹெச்சு எழுதிக்கு போயிடுறேன். இது கரெக்டாக தான் ஓடுதாங்கிறது அந்த 3 தொடர் ரீடிங் வச்சு இது நிற்குவாங்க. 2 தொடர் ரீடிங் வச்சு அப்படி நின்று போச்சுன்னு வைங்க, ஆஃபீஸ் வேலை பண்ண மாதிரி ஓ இது ஓடலங்கிறது என்ன ரிப்பேருங்கிறது அங்கே தெரிஞ்சு நிறுத்த முடியாதா? ஓடிட்டேதான் இது இப்போ மெயின்டெனன்ஸ் எல்லாம் கம்பெனி தனியாக இருக்காதுமானா இல்லை கவர்மெண்ட்டுக்கு? கவர்மெண்ட்டுக்கு தான் கரண்ட் போகுது, கரண்ட் போட்டு கொடுத்து தான் இருக்கிறாங்க. பெரிய மில்லுக்கார் வாங்கியிருப்பேன். அதாவது லீஸு மாதிரி இப்படி வாங்கி மில்லுக்கார் வாங்கியிருப்பேன். ஆ கட்டப்படி வளர்ந்து கழிச்சிட்டு முடிச்சுட்டு தான் சார் ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. இங்கே இத்தனை காத்தாடிட்டு போல போய் தெக்கன ஊரில் வாங்கியிருக்காங்க காத்தாடி. அது கட்டுற கரண்ட் பண்ணும்போது வருஷம் மாதம்னு பார்த்தீங்கன்னா 5 லட்சம் 10 லட்சம் கட்டுவாங்க. அந்த பணத்தை கழிச்சிட்டு மேதை வாங்கிக்க அங்கே தெக்க வாங்கியிருக்காங்க. இங்கேயோ கன்னியாகுமரி பக்கத்தில், கன்னியாகுமரி இல்லை இங்கே அதுக்கு ஒரு வடக்கு இன்னும் ஊர்னு சொன்னார் அன்னைக்கு. வந்து மாப்பிள்ளை வந்து இங்கே வாங்கியிருந்தா வாங்கியிருந்தா அன்னைக்கு
அங்கெல்லாம் காத்தாடி ஓடுறது வந்து என்னமோ ஏறி அச்சு கம்மியாக நாங்கள் விலை சேவை நாங்கள் வாங்கினோம். அங்கே ஊரம் ஏழு காத்தாடி தான், ட்ரம் காத்தாடி இருக்காது, ட்ரம் இருக்காது. வேற ஒன்றும் இந்த ட்ரம்மால் வேற ஒரு பிரயோஜனம் வரும், அதுக்கு பதிலாக நம்ம ஆங்கிலம் கூட வேணா வச்சு, ஆங்கிலம் ஆங்கிலம் வச்சா இவ்வளோ பெருசாக போட முடியாது. ஆமாம் ஆமாம் ஆமாம், சிங்கிளாக தான் போடுது. இப்போ ஆறு ஆறு தான் போ போடும்போது பார்த்தீங்களா? ஆமாம், அந்த மூணு கம்மியாக போட முடியும். ஆ ஆ, அதான் அதான் பவர் 500 தானே அது. இது மூணு மடங்கு இவ்வளோ வெயிட் மேலே வைக்க முடியாது, வைக்க முடியாது. ஆங்கிலம் வளங்கியது, ஆங்கிலம் ஆங்கிலம் வளங்கியது. ஆனால் இந்த ட்ரம்முங்கிறது வந்து ஹெவியான ட்ரம், ட்ரம் அப்புறம் மூணு இடத்துலையுமே தென்னையான இது இந்த அளவுக்கு ரவுண்டு ஆள் போகிற அளவுக்கு தான் சொந்திருக்கேன். தென்னையார் கழிச்சு போய் மேலே நின்றுக்கலாம். ஓ, அதான் மூணு ஜாயின்லையுமே நின்று அப்புறம் மேலே அங்கே போய் உள்ளே நீங்கள் பார்த்துருக்கீங்களா? ஆ, உள்ளே வேலை போயிருக்கேன். போயிருக்கிறீங்க கட்டுற வேலை கேட்டுருந்தேன். அதெல்லாம் முன்னாடி மாதிரி கூட இருக்கிறாங்களா? அப்புறம் பேசாமல் கூப்பிட்டு போவோம், கூப்பிட்டு போகலாம். அதான் கூட்டு வந்தேங்க. கரெக்டு தான், கரெக்ட் தான். ஆமாம், எந்த வே எந்த தொழிலுமே எதுலேயுமே அப்படி தாங்க, நம்ம நடந்துக்கிற விதம்னு ஒன்று இருக்குது. இங்கேருந்து இந்தாண்ட எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனி வரைக்குமே ஃபுல்லாக தான், பொள்ளாச்சி வரைக்கும். பொள்ளாச்சி பொள்ளாச்சி வரைக்கும் போட்டுக்கலாம். வேறு கம்பெனிக்கு அவனா சின்ன சின்ன கம்பெனிக்கானு, நியூலாந்து கம்பெனி உள்ளதில் பெரிய கம்பெனி, பெரிய கம்பெனி சுவிட்சர்லாண்ட். ஆமாம், அவர் காத்து அவர் மேலே வர்றது யாரும் ஓட்டையாக தெரியல. ஆ ஆ, அதுலேருந்து பேரிங் இது. ஆனால் அந்த ரவுண்டில் இவ்வளோ பெருசா, இங்கேருந்து பார்த்தா சின்னதாக தெரியுது. அந்த பிளேடு வருது இல்லை கிருஷ்ணா, அந்த ஜாயிண்டில் பாரு ரவுண்டு இருக்குல்ல? ஆமாம், அந்த கனெக்ஷனு, கனெக்ஷன் அந்த கனெக்ஷனுக்குள்ளே இருக்க பிளேடு இது. இது இருந்தால் தான் இப்படி திரும்ப இப்படி, ஓ எல்லா பக்கமும் அதான் தான் அட்ஜஸ்ட் ஆகும். இதான் ஃபால்ட் ஆயிடுச்சுன்னு கழட்டி போட்டாங்களா? ஏதோ ஃபால்ட் ஆயிடுன்னு ரெண்டு பல்லு ஏதோ போயிட்டு சொல்லி ஒரு பண்ணு ஒரு நிலை இருக்கு. அதை வச்சா இந்த ஜாயிண்டில் தான்200 அடி இந்த ட்ரம்மோட ஹைட்டு. ஒவ்வொரு பிளேடு மூணு பிளேடு இருக்கு இல்லைங்களா, அந்த மூணு பிளேடோட ஒவ்வொரு பிளேடு ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா 130 அடி ஒவ்வொரு பிளேடு. எல்லா பிளேடுக்குமே மூணு பிளேடுக்குமே தனித்தனியாக உள்ளே வந்து பேரிங் தனியாக இருக்குது சரிங்களா. அந்த பேரிங் மூலிமா தான் அந்த பிளேடு வந்து காற்று வரும்போது அதுக்கு தகுந்த பொசிஷனுக்கு அதுக்கு தகுந்த டைரெக்ஷனுக்கு அந்த பிளேடு வந்து அட்ஜஸ்ட் ஆகிக்கும், ரொட்டேட் ஆகிக்கும். அடுத்தது இப்போ அந்த நடுவில் இருக்க அந்த ரூம் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, மெயின் ஜங்ஷன் மெயின் கனெக்ஷனு, அதில் வந்து பார்த்திங்கன்னா 7 மோட்டர் உள்ளே ரன் ஆகுது. 7 மோட்டர் எது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னாலும் கீழே வழியாகவே உள்ள ட்ரம்முக்குள்ளே நம்ம போய்க்கலாம். சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிறது தான் இந்தியாவிலே பெரிய விண்டு மில் கம்பெனி. அது எப்படி அந்த பிராண்டை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா, இந்த பிளேடில் பார்த்திங்கன்னா அந்த ரெட் கலர் கோட்டிங் கொடுத்துருக்காங்க ரெண்டு லேயராக. அந்த ரெண்டு ரெட் கலர் டைரெக்ஷன் தான் சுவிட்சர்லாண்ட் அப்படிங்கிற பிராண்டை வந்து இண்டிகேட் பண்ணும். அவ்வளோதான்.